அண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் ஒன்பதாவது பாசுரம். ஆண்டாள் தன் தோழிகளையெல்லாம் பாவை நோன்புக்காக எழுப்பக்கூடிய பிரகரணத்தில் நான்காவது தோழியை எழுப்புவதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் உமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். ஆண்டாள் இந்த தோழியினுடைய கிரகத்துக்கு வந்தவுடனே அந்த தோழியினுடைய அழகிலேயும் அந்த அறையினுடைய அழகிலேயும் மயங்கிட்டா. எந்த அறையில் இந்த தோழி பள்ளி கொண்டிருக்காளோ அந்த அறையே அத்தகைய அழகா இருந்துதான். அதுல மயங்கின ஆண்டாள் அதை வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. விடிஞ்சத்துக்கான அடையாளங்கள் எதுவும் சொல்லல, நேரடியா வர்ணரைக்கு போயிட்டா. எப்படி இருந்துதான் இந்த தோழி பள்ளி கொண்ட அறை? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. சீதாதேவியினுடைய கல்யாண மேடை எப்படி இருந்ததோ அப்படி இருந்ததாம். ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு ரத்னங்களால. தூமணி மாடத்து, தூமணி அப்படின்னா ரொம்ப தூய்மையான ரத்னங்கள் அப்படின்னு அர்த்தம். ரத்னங்கள்ல தோஷங்கள் இருக்குமாம் சில சமயத்துல, அந்த தோஷங்களை நீக்கி அதை வியாபாரம் பண்ணுவா. அப்படி நீக்கப்பட்ட ரத்னங்கள், தோஷம் நீக்கப்பட்ட ரத்னங்களுக்கு துவளில் மாமணி அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனா சில ரத்னங்களுக்கு இயற்கையிலேயே தோஷமே இருக்காது, அவைகள்லாம் தூமணி, தூய மணியாம். அப்பேற்பட்ட மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த பெண்ணினுடைய அறை. எப்படி சீதாதேவியினுடைய கல்யாண மேடை அலஞ்சகாரதாம் வேதீம் அப்படின்னு இருந்ததோ அதே போல சீதாதேவியினுடைய கல்யாண மேடையும் இப்பேற்பட்ட அழகிய ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதாம். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாசனை புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டதாம் அந்த கல்யாண மேடை. கந்த புஷ்பை சமந்ததா அப்படின்னுவார் வால்மீகி பகவான். அதே போல இந்த பெண்மணியினுடைய அறையிலையும் தூபம் கமழ அற்புதமான வாசனை வீசுறது. தூபங்கள் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கா, பல்வேறு புஷ்பங்களுடைய வாசனையுடைய தூபங்கள் இப்படி பள்ளி கொண்டிருக்கா இந்த பெண்மணி இந்த அறையில. இந்த பெண்மணி அவளே ஒரு விளக்கு போல பள்ளி கொண்டிருக்காளாம். நிறைய விளக்குகளும் ஏத்தி வைக்கப்பட்டிருக்காம் இவளுடைய அறையில. சுற்றும் விளக்கெரிய, இதுவும் சீதாதேவியினுடைய கல்யாண மேடையை போலவே இருக்கு அப்படிங்கிறார் வியாக்கியாதா. சீதாதேவியினுடைய கல்யாண மேடையில அற்புதமா வழக்கு போல அவளே ஜொலிச்சின்றிருந்தாளாம். ஜனக மகாராஜா சொல்றார், மம கன்யா முனி சிரேஷ்ட தீப்தா வன்ஹேரிவார்ச்சிஷா, என்னுடைய பெண்மணிகள் அதாவது சீதை ஊர்மிளை மாண்டவி சுத்தகீர்த்தி இவா எல்லாரும் தீபத்தை போல பிரகாசிச்சுண்டு இந்த கல்யாணத்துக்காக காத்துருக்கார்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல இந்த பெண்ணும் ஒரு விளக்க போல ஜொலிச்சுண்டு விளக்குகள் சூழப்படுத்தின்றிருக்கா. துயிலனை மேல் கண் வளரும், அற்புதமா கண் வளர்ந்துருக்காள் அப்படின்னு மரியாதையோட சொல்ற ஆண்டாள். ஏன்னா இந்த பெண்மணி பெரிய ஞானி, சீதாதேவிய போல ஞானியாம். ஏன்னா எம்பெருமான் வருவான் அப்படிங்கறதுல அவளுக்கு மகாவிஸ்வாசம் இருக்கு. இந்த பாவை நோன்புக்காக பெண்மணிகள் எல்லாம் போய் எம்பெருமான அடையணும், அந்த எம்பெருமான் எப்படியாவது தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கவலையோட இருக்கா. ஆனா அந்த கவலை இந்த பெண்மணிக்கு துளி கூட இல்லையா. அதனாலதான் துயிலனை மேல் கண் வளரும் நன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்த மூன்று தோழிகள் எல்லாம் படுத்துண்டு முழிச்சுருந்தா எழுந்து வராமல் இருந்தா, ஆனா இந்த பெண்மணி உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்கா. இப்பேற்பட்ட தூக்கம் சுசுப்தி அப்படிங்கிறது மனசுல நிம்மதி இருக்கிறவாளுக்கு மட்டுமே வரும். அந்த நிம்மதிக்கு காரணம் எம்பெருமான் மீது உடைய மகாவிஸ்வாசம். சீதாதேவிக்கு இருந்தது போல இந்த பெண்மணிக்கு மகாவிஸ்வாசம் இருந்ததாம். சீதாதேவிக்கு என்ன மகாவிஸ்வாசம் இருந்தது? அசோகவனத்துல சீதாதேவி
ராட்சசிகளால துன்புறுத்தப்பட்டு இருந்தாள். அந்த சமயத்துல ஹனுமான் வந்து சேர்ந்தார், நற்செய்தியை சொன்னார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்னார், அம்மா இப்பொழுதே உம்மை கொண்டு போய் ராகவன் இடத்துல சேர்க்கிறேன் அப்படின்றார். ஆனா சீதாதேவி அதுக்கு ஒத்துக்கல. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் விஸ்வாசத்தோடு அவள் என்ன சொன்னா, மாம்னயேதயதி காகுத்ஸ்தஹா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். எம்பெருமான் ராமன் அம்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வில்லை தயாரித்து கொண்டு இங்கே வந்து லங்கையிலே போர் புரிந்து என்னை மீட்டுண்டு போறதுதான் தகும் அப்படின்னு விட்டான். அதுதான் அவருக்கும் அழகு எனக்கும் அழகு. ஏன்னா அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு, அந்த மகாவிஸ்வாசம் இருக்கு. அவரே வரட்டும், இப்போ அவசரப்பட வேண்டாம், உன்னோட நான் வரல அப்படின்னு சொல்லி நிச்சிந்தையா இருந்தா. அதே போல இந்த பெண்மணி, எம்பெருமான் வந்து சேருவான் அவசியம் தங்களுக்கு அனுகிரகிக்க அப்படிங்கிறதுனால சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கா. துயில நைமேல் கண் வளரும். இப்பேற்பட்ட மகாவிஸ்வாசத்தோட இருக்கக்கூடிய இவளை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு அவளோட உறவு கொண்டாடிக்கணும்ன்ற ஆசை வந்துடுத்து. எப்பேற்பட்ட ஸ்வரூப ஞானமுடைய பெண்மணியா இருக்கா இவள். இவள் நம்மளுக்கு உண்மையான உறவுக்காரி. நம்மளுடைய மனச போலவே இவளுடைய மனசும் எம்பெருமானன் நம்பி இருக்கு. அதனால இவளை ஒரு உறவு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறான். மனசுக்கு ரொம்ப பிடிச்சவாளா ஆயிட்டானா அவளை உறவு சொல்லிக்கணும்னு ஆசையா இருக்குமாம். ராமபிரானுக்கு அப்படிதான் ஆசை வந்தது. காட்டுக்கு போனார் ராமபிரான். இவர் காட்டுக்கு போனதுனால என்னாச்சு, தசரதருக்கு நிறைய பிள்ளைகள் கிடைச்சுட்டாளாம். கம்பராட்டாழ்வான் சொல்றார், குகனொடும் ஐவரானே முன்பு குன்று சூழ் மகனொடும் அருவரானே எம்முழை அன்பின் அகனமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவர் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான். காட்டுக்கு போனதுனால குகன் அப்படிங்கிற அஞ்சாவது சகோதரன் எனக்கு கிடைச்சான் அப்படிங்கிறார் ராமபிரான். அடுத்தது குன்று சூழ் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரீவன், அதாவது மேருமலையை சுத்தக்கூடியவன் சூரியன், அவனுடைய புத்திரன் சுக்ரீவன். அவன் கிடைச்சதுனால நாங்கள் சகோதரர்கள் ஆறு பேர் ஆயிட்டோம். அப்புறம் கடைசியில விபீஷணனாகிற நீர் கிடைச்ச உடனே நாங்கள் ஏழு பேர் ஆயிட்டோம் அப்படின்னு ராமபிரான் விபீஷணனை பார்த்து சொல்றார். இவா நாலு பேர் ஏற்கனவே சகோதரர்கள், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர், அவரோட சேர்ந்து குஹன் சுக்ரீவன் விபீஷணன் ஏழு பிள்ளைகள் ஆயிட்டாளாம் தசரத சக்கரவர்த்திக்கு. அப்படி குஹனை போல சுக்ரீவனை போல விபீஷணனை போல ஆப்தர்கள் கிடைச்ச உடனே அவர்களோட உறவு கொண்டாடணும் அப்படின்னு ராமபிரானுக்கு ஆசையா இருந்ததாம். அதே போல ஆண்டாளுக்கும் இந்த பெண்மணி தனக்கு ஆப்தமானவள் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவளோட உறவு கொண்டாடணும்னு ஆசை வந்து மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டா. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து உன்னுடைய கிரகத்தினுடைய அழகான கதவை திறக்க வேண்டாமா வெளியில வான்னு கூப்பிட்டா. ஆனா இந்த பெண்மணிதான் மகாவிஸ்வாசத்தோட இருக்காளே, அவள் காதுல ஒண்ணுமே விழல. உடனே வீட்டுல இருக்கிற மத்தவாளை கூப்பிட ஆரம்பிக்கிறா ஆண்டாள். மாமீரவளை எழுப்பீரோ, இவதான் மாமான் மகள் ஆயிட்டாளே, அதனால இவளுடைய அம்மா ஆண்டாளுக்கு மாமி ஆயிட்டா. மாமி அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளை எழுப்புங்கோ அப்படிங்கிறா. மாமி பார்த்தா அவ ஒன்னும் எழுந்துக்கிறதா தெரியலையே அப்படின்னா உடனே ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறா, உண்மகள் தான் ஊமையோ. ஏ உங்க பொண்ணு பேச மாட்டாளா மாமி, அவ ஊமையா, இவ்வளவு கத்தின்னு இருக்கோமே நாங்க வெளியிலேந்து ஒரு பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு மாமி சொன்னா, ஏண்டி இப்படி புரளிய கலப்புறேங்கோ, கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பெண்ணு மேல அனாவசியமான அவதூறு சொல்லக்கூடாது, ஊமையா, நன்னா பேசுவா இவள், கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் அப்படின்னு எப்பொழுதும் ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருப்போம், ஊமையெல்லாம் இல்லை இவள் அப்படின்னா. சரி அப்படின்னா இவன் செவிடுதான், நாங்க சொல்றத அவ காதுல விழல போல இருக்கு, செவிடோ அன்றி செவிடோ, செவிடா உன் பொண்ணு அப்படின்னு கேட்கறா. செவிடா கடையவே கிடையாது, என் பெண் எப்பேற்பட்டவள் தெரியுமா, எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம், எங்க எங்க எல்லாம்
ரகுநாத கீர்த்தனம் நடக்கிறதோ, ராமா ராமா ராமான்னு எங்க யாரு சொல்றாளோ, ராமாயணம் எங்க வாசிக்கப்படுறதோ, அங்கையெல்லாம் ஆஞ்சநேயரை போல போய் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் கண்ணீர் விட்டு கேட்டுட்டு இருப்பாடி. அப்பேற்பட்ட கேட்கிறதே குறியா வைத்து கொண்டிருக்கக்கூடியவள் என் பெண் செவிடெல்லாம் இல்லை அப்படின்னா, அப்படின்னா கண்டிப்பா சோம்பேறிதான். அன்றி செவிடோ அனந்தலோ, அனந்தல்னா சோம்பேறின்னு அர்த்தம். இப்ப ஏற்பட்ட சோம்பேறியா படுத்துட்டு இருக்காளே இவள் அப்படின்னு ஏசினா ஆண்டாள். சோம்பேறிதான் என் பெண், ஆனா இவள் வாழும் சோம்பர். எம்பெருமான பத்தி சிந்திப்பதே வாழ்ச்சி, மீதி வேலையெல்லாம் அனாவசியம்னு நடக்கக்கூடிய வாழும் சோம்பேறி இவள். அப்ப ஏற்பட்ட அனந்தல் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னுட்டா. ஆனா இவளை பார்த்தா வெறும் சோம்பேறியா தெரியல மாமி அப்படிங்கிற ஆண்டாள். யாரோ இவளை மந்திரிச்சு விட்டுருக்கா, ஏதோ ஒரு மந்திரம் போட்டிருக்கா. எத்தகைய மந்திரம்? ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு மந்திரம் போட்டாராம் சீதைய சந்திக்கிறதுக்கு முன்னாடி ராட்சசிகள் மீது. சீதையும் ஆஞ்சநேயரும் பேசினா, அப்படி அவ பேசிட்டு இருக்கும் பொழுது மத்தவாள்லாம் என்ன ஆனா, சுத்தி இத்தனை ராட்சசிகள் இருந்தாளே அவள்லாம் அந்த சமயம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு வால்மீகி பகவான் ஒன்றும் சொல்லலை. ஆனா கம்பநாட்டாழ்வான் அதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றார். ஆஞ்சநேயர் ஒரு மந்திரம் போட்டாராம், அந்த மந்திரம் போட்டதுனால என்ன ஆச்சு, இந்த ராட்சசிகள்லாம் மாண்டு போனாப்புல மயக்கத்துல இருந்தாளாம். ஒரு விஞ்சை வினை செய்தான் அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். அந்த மாதிரி மந்திரம் போட்டதுனால அந்த ராட்சசிகள்லாம் எப்படி மயங்கி கிடந்தாலோ அந்த மாதிரி உன் பெண் இப்ப மயங்கி கிடக்கிறா போல தெரியறது. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, இறுதி தூக்கத்தை தூங்குற மாதிரி பெருந்துயிலாக மந்திரிக்கப்பட்டு இப்படி கிடக்கிறாளே உன்னுடைய பெண், எழுந்து வரமாட்டாளா அப்படிங்கிறா ஆண்டாள். உடனே மாமி பயந்து போயிட்டா, என்னடி இப்படி சொல்றேன், மந்திரம் போட்டிருக்கா அது இதுங்கிறேளே, இதுலேருந்து எப்படி நம்ம விடுவிக்கிறது இவளை அப்படின்னு கேட்க ஆண்டாளே அதுக்கு வழி சொல்றா. கவலைப்படாதையும் மாமி, எப்பேற்பட்ட மந்திரம் போட்டிருந்தாலும் எங்கிட்ட ஒரு மகா மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம்? நாமம் பலவும் நவின்று, எம்பெருமானுடைய சகஸ்ர நாமமாகிற மந்திரம் இருக்கு. அதை சொன்னா கண்டிப்பா இவள் கண் விழிச்சுடுவா. எம்பெருமானுடைய சகஸ்ர நாமத்தின் சுருக்கம் என்ன? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சஹசிரநாமம் சொல்றதும் ஒண்ணுதான், ராமா ராமா ராமான்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ராம நாமத்தை நாங்கள் இப்ப ஜபிக்கிறோம். ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லி ஜபிக்கிறோம். எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ராமன்? மாமாயன் மாதவன் வைகுந்தன். ராமன் தான் மாமாயன். மாமாயன்னா என்ன அர்த்தம்? வேற யாராலையும் செய்ய முடியாத செயலை செய்யக்கூடியவன் மாமாயன். அப்பேற்பட்டவன் அல்லவா ராமபிரான். ராமபிரான் ஒரு வில்லை எடுத்து முறித்தார். அந்த வில் எப்பேற்பட்டது? சிவதனுஷு அப்படின்னு பெயர் கொண்ட கொண்டாடப்பட்ட வில், திரிபுர சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் உபயோகித்த வில். அத தேவராதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனகருடைய குல முன்னோருக்கு கொடுத்திருந்தார். அந்த வில்ல யாராலையும் அசைக்க முடியல. அந்த வில்ல தூக்கிட்டு வந்து ராஜசபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 5000 பலசாலிகள் தேவையாம். அப்பேற்பட்ட வில்ல அனாயாசமா எடுத்து நான் எழுப்பும் பொழுது அது உடஞ்சே போயிடுது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான மாமாயன் எம்பெருமான் ராமன். அத்தியுதம் அச்சித்தியம் அதர்க்கிதம் இதம் மயா அப்படிங்கிறார் ஜனக மகாராஜா. இந்த வில்ல முறிச்ச உடனே எப்பேற்பட்ட அற்புதமான காரியம், அத்தியுதமான காரியம் பண்ணியிருக்கார். அச்சித்தியமான காரியம், இன்னூத்தரால நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை செய்தார் ராமன் அப்படின்னு கொண்டாடினார். அப்பேற்பட்ட நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்யக்கூடியவன் தான் மாமாயன். இப்பேற்பட்ட மாமாயத்தை காண்பிச்சதனால ராமபிரானுக்கு என்ன கிடைச்சது? மாதவன். எம்பெருமான் ராமன் மாதவனாக ஆனான். மான்ன லக்ஷ்மி சீதாதேவி, அவளுக்கு தவனாக கணவனாக ஆனான் அந்த ராமன். அவனை பாடுவோம். இப்பேற்பட்டவன் தான் வைகுந்தன். அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா
கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு போற வழியில இன்னொரு வில்ல முறிச்சு காண்பிச்சார் தான் வைகுந்தன் நிரூபிக்க. பரசுராமர் வந்து சேர்ந்தார். சீதையும் ராமனும் கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு போகக்கூடிய வழியில அவர்கிட்ட விஷ்ணு தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வில் இருந்தது. சிவதனுஷ முறிச்ச நீ இந்த வில்லையும் நான் ஏத்துவியோ அப்படின்னு பரசுராமர் சீண்டி கேட்டார் ராமர. அத கேட்ட உடனே ராமபிரான் அவசியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லையும் நானேத்தி அதுல ஒரு பாணத்தை பூட்டி பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ணினார். அந்த சமயத்துல பரசுராமர் சொன்ன வார்த்தை, அக்ஷயம் மதுவந்தாரம் ஜானாமி த்வாம் சுரேஸ்வரம், நீந்தான் மதுவை சம்ஹரித்த விஷ்ணு, சுரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு நான் அறிந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட விஷ்ணுவாகிற வைகுந்தனும் ராமனே. இப்பேற்பட்ட ராமனுடைய பல்வேறு திருநாமங்களை மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய், சகஸ்ர நாமத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி நாம் வழிபட்டோமானால் எப்பேற்பட்ட பெருந்துயிலாயிருந்தாலும் மந்திரிச்சவளாயிருந்தாலும் அவள் அவசியம் எழுந்து வருவாள் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை ஜபித்தவுடனே இந்த பெண்மணி எழுந்து வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துண்டான்.